அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு நாலேஜ் 360 யூடியூப் சேனல். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம வந்து அஜர்பைஜான் நாட்டை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். அஜர்பைஜான் நாடு வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னா வந்து அஜர்பைஜான் நாடு வந்து ஆசிய கண்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல இந்த இடத்துல இருக்குது. ஓகேயா, அதாவது அஜர்பைஜான் நாட்டினுடைய வடக்கு சைடில், அதாவது நார்த் டைரக்ஷனில் வந்து ரஷ்ய நாடும், இது வந்து ரஷ்ய நாடு, நான் மார்க் பண்ணி காமிட்டுறது வந்து இது ரஷ்ய நாடும் ஜார்ஜிய நாடும் இருக்கும். இதுதான் அஜர்பைஜான் நாடு. நான் வந்து அதோடைய பவுண்டரியை நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த கர்சரில். இது அஜர்பைஜான் நாடு, இங்கேயும் இருக்குது கொஞ்சம் இங்கேயும் இருக்குது, இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து அஜர்பைஜான் நாடு. ஓகே, அஜர்பைஜான் நாட்டினுடைய வடக்கு சைடில் நார்த் டைரக்ஷனில் வந்து ரஷ்ய நாடும் ஜார்ஜிய நாடும் இருக்குது. அஜர்பைஜான் நாட்டினுடைய கிழக்கு சைடில், அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து காஸ்பியன் சி இருக்குது, அதாவது காஸ்பியன் கடல் இருக்குது. அஜர்பைஜான் நாட்டினுடைய மேற்கு சைடில், அதாவது வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து அர்மேனிய நாடும் துருக்கி நாடும் இருக்குது, டர்க்கி நாடும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைன்யூட்டான அந்த இடத்துல வந்து இந்த அஜர்பைஜானுடைய இந்த பகுதி ரீஜன் வந்து துருக்கியினுடைய நாட்டினுடைய பார்டரில் இருக்குது. ஓகேயா, அஜர்பைஜான் நாட்டினுடைய தெற்கு சைடில், சவுத் சைடில் வந்து எந்த நாடு இருக்குன்னா ஈரான் நாடு இருக்குது. ஓகேயா, இதுதான் வந்து அஜர்பைஜான் நாடு எந்த இடத்துல இருக்கிறதுக்கு உண்டான இந்த லொக்கேஷன். ஸோ வந்து அஜர்பைஜான் நாடு வந்து இந்த ஆசிய கண்டத்தில் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேயா, அஜர்பைஜான் நாட்டினுடைய கேபிட்டல், தலைநகரம் வந்து பாக்கு. அஜர்பைஜான் நாட்டினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து அஜர்பைஜானி, அஜர்பைஜானி. அஜர்பைஜான் நாட்டில் வந்து எந்தெந்த எத்னிக் குரூப்ஸ் வாழ்கிறாங்கன்னா, எந்தெந்த எத்னிக் மக்கள் வாழ்கிறாங்கன்னா, 91% மேற்பட்டவங்க அஜர்பைஜானி இனத்தை சார்ந்தவங்க வாழ்கிறாங்க. 2% மேற்பட்டவங்க லெஜின்கிற ஒரு இனத்தை சார்ந்தவங்க வாழ்கிறாங்க. 1% மேற்பட்டவங்க அர்மேனியா இனத்தை சார்ந்தவங்க வாழ்கிறாங்க. 1% மேற்பட்டவங்க ரஷ்ய இனத்தை சார்ந்தவங்க வாழ்கிறாங்க. 1% மேற்பட்டவங்க டாலிஸ்ங்கிற இனத்தை சார்ந்தவங்க வாழ்கிறாங்க. பாக்கி உள்ள 10% மற்ற இனத்தை சார்ந்தவங்க அந்த நாட்டில் வாழ்கிறாங்க. அஜர்பைஜான் நாட்டில் வந்து என்னென்ன ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அதாவது என்னென்ன மதங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அஜர்பைஜான் நாட்டினுடைய மக்கள் 96% மேற்பட்டவங்க இஸ்லாம் ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறாங்க. 2% மேற்பட்டவங்க கிறிஸ்டியானிட்டி ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறாங்க. பாக்கி உள்ள அந்த 10% பேர் வந்து மற்ற ரிலிஜன்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. அஜர்பைஜான் நாட்டில் அந்த 96% மேற்பட்டவங்க இஸ்லாம் ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறதுல கிட்டத்தட்ட வந்து 60% பேர் வந்து ஷியா இஸ்லாம் ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறாங்க. 40% பேர் வந்து சன்னி இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறாங்க. அஜர்பைஜான் நாட்டினுடைய மக்களை வந்து எப்படி சொல்லி அழைப்பாங்கன்னா, அஜர்பைஜானி அப்படின்னு சொல்லுவாங்க. அஜாரிங்கிற ஒரு பெயரை சொல்லி கூட அழைப்பாங்க. நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்குது அஜர்பைஜான் நாட்டினுடைய தேசிய கொடி. நீங்கள் மேலே பார்த்துக்கிட்டு இருக்குது அஜர்பைஜான் நாட்டினுடைய எம்பளம். அஜர்பைஜான் நாட்டினுடைய தற்போதைய பிரசிடெண்ட் பேர் வந்து இல்ஹாம் அலியி. அஜர்பைஜான் நாட்டினுடைய தற்போதைய வைஸ் பிரசிடெண்ட் பேர் வந்து மெஹரிபன் அலியிவா. அஜர்பைஜான் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பேர் வந்து அலி அசடோ. அஜர்பைஜான் நாடு சோவியத் யூனியன்லேருந்து எப்போ வந்து டிக்ளேர் ஆகி பிரிஞ்சதுன்னா, 30 ஆகஸ்ட் 1991 வந்து டிக்ளேர் பண்ணிக்கிச்சு இண்டிபெண்டன்ஸை வந்து அஜர்பைஜான் நாடு வந்து சோவியத் யூனியன் அந்த யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து டிக்ளேர் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டிக்ளரேஷன் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆச்சுன்னா, 25 டிசம்பர் 1991 வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டிக்ளரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அஜர்பைஜான் நாட்டுக்கு. அஜர்பைஜான் நாட்டினுடைய அந்த ஏரியா பரப்பளவு வந்து 86,600 சதுர கிலோமீட்டர். அஜர்பைஜான் நாட்டில் 2022 எஸ்டிமேட் பிரகாரம் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்கன்னா, 1,03,00,000 மக்கள்கிட்ட அங்கே வாழ்கிறாங்க. அஜர்பைஜான் நாட்டில் நிறையா எண்ணெய் வளங்களும் நேச்சுரல் கேஸ் வளங்களும் அங்கே இருக்குது. அஜர்பைஜான் நாட்டில் அந்த நாட்டு கரன்சி பேர் வந்து மனத் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜர்பைஜான் நாட்டினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆவரேஜாக அந்த நாட்டு சிட்டிசன்ஸ்கள் வந்து 74 வயசு வரையும் வாழ்வாங்க.
அஜர்பைஜான் நாட்டினுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து பெட்ரோலியம் இருக்குது, நிறையா இருக்குது, நேச்சுரல் கேஸஸ் நிறையா இருக்குது, இரும்பு அயன் ஓர் நிறையா இருக்குது, நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் நிறையா இருக்குது, பாக்சைட்ஸ் நிறையா இருக்குது. பாக்சைட்ஸ்னால் அலுமினியம் சம்மந்தப்பட்ட அந்த பொருள் நிறையா வந்து அவங்க நேச்சுரல் ரிசோர்ஸஸாக நிறையா அவைலபிளாக இருக்குது. அஜர்பைஜான் நாட்டில் என்னென்ன மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா, பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆயில் ஃபீல்டு எக்யூப்மெண்ட் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஸ்டீல் அண்ட் அயன் ஓர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே நிறையா இருக்குது. அஜர்பைஜான் நாட்டில் என்னென்ன பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா, க்ரூடு பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நேச்சுரல் கேஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ரிஃபைன்டு பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, கோல்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அஜர்பைஜான் நாட்டில் என்னென்ன பொருட்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா, கார்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க, கோதுமை இம்போர்ட் பண்ணுறாங்க, மெடிக்கல் சப்ளைஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அஜர்பைஜான் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இடைப்பட்ட டைம் டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து சாயந்தரம் நைட் 8:30, அஜர்பைஜானில் வந்து சாயந்தரம் 7:00. அஜர்பைஜான் அந்த பெயர் இருக்குல்ல, அந்த பெயரில் வந்து அஜருங்கிறது வந்து அது என்ன பொருளை குறிக்கும்னா, நெருப்புங்கிற பொருளை குறிக்கும், ஃபயருங்கிற பொருளை குறிக்கும். அஜர்பைஜானை வந்து லிட்ரலாக வந்து அதோடைய அந்த நாட்டு மீனிங் என்னதுன்னா, லேண்ட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க, நெருப்பின் இடம் இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க அஜர்பைஜானுடைய அந்த லிட்ரல் மீனிங். அஜர்பைஜான் நாட்டில் கிட்டத்தட்ட 60% பரப்பளவு வந்து மலைகள் இருக்குது, பாக்கி இருக்கக்கூடிய 40% பரப்பளவு அதாவது ஏரியா வந்து சமவெளியாக இருக்குது, பிளெயின்ஸும் லோலேண்ட்ஸும் இருக்குது. அஜர்பைஜான் நாட்டில் வந்து நிறையா ஆறுகள் ஓடுது. அஜர்பைஜான் நாட்டில் வந்து ரொம்ப நீளமான ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு எதை சொல்லி அழைப்பாங்கன்னா, குராங்கிற ஒரு ரிவர் இருக்குது, அது வந்து லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப நீளமான ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குராங்கிற ரிவர். அது வந்து கிட்டத்தட்ட வந்து 1500 கிலோமீட்டர் அந்த நீளம் கொண்ட அந்த ரிவர். அஜர்பைஜான் நாட்டினுடைய நேஷனல் அனிமல்ஸ் அதாவது தேசிய விலங்கு எதுன்னா வந்து குதிரை. அஜர்பைஜான் நாட்டில் வந்து க்ரூட் ஆயில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு வந்து 842,000 barrels க்ரூட் ஆயில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அஜர்பைஜான் நாட்டினுடைய கரன்சி பேர் வந்து அஜர்பைஜானி மனத். ஒரு அஜர்பைஜானி மனத்து வந்து சுமார் 48.50 ரூபாய் இந்திய ரூபாய்க்கு சமம். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.